ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடம் ஐபிஎல் இறுதிக்கட்டம் நெருங்கிவிட்டது. குவாலிஃபயர் முதல் மேட்ச் மும்பை அண்ட் டிசி மோதுறாங்க. ஸ்ரேயஸ் அய்யர், ரோஹித் யார் வின் பண்ணி டைரக்டா ஃபைனல் போக போறாங்கன்னு ஆல்ரெடி ஜோதிடர்ஸ்ரவன் அபிக்யா ஆனந்த் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டாரு. அந்த வீடியோஸ் பாக்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது என் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டு எலிமினேட்டர் ரவுண்ட் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மோதுறாங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு விராட் கோலி வார்னர் யார் வின் பண்ணி குவாலிஃபயர் டூவோட மோத போறாங்க. ஜோதிடர்ஸ்ரவன் அபிக்யா ஆனந்த் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காரு. இந்த ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா கணிக்கவே லேட் ஆச்சு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். எலிமினேட்டர் ரவுண்ட் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நடக்குது. ஓகேவா, வெள்ளிக்கிழமை வந்துட்டு சுக்ரன் காப்டானால் லக்கி நம்பர் வந்துட்டு 6, லக்கி நிறம் வந்துட்டு ப்ளூ. இரண்டு டீம் ஜெர்சி கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ இல்ல. அந்த மைனஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரிசல்ட் கணிக்க மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. ஆர்சிபி டீம் கேப்டன் விராட் கோலி அவரோட ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 18, கூட்டி எண் வந்துட்டு 9, அவர் பிறந்த எண் பாத்தீங்கன்னா 5 பிறந்திருக்காரு. அஞ்சாம் எண் வந்துட்டு புதன். சுக்ரனுக்கு பாத்தீங்கன்னா புதன் வந்துட்டு நட்பு கிரகம், செவ்வாய் வந்துட்டு சமகிரகம். இதே ஃபார்மட்ல தான் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கேப்டன் டேவிட் வார்னரும் இருக்காரு. அவரோட ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 4, நாலாம் எண் வந்துட்டு ராகு, அவர் பிறந்த எண் பாத்தீங்கன்னா 9, ஒன்பதாம் எண் வந்துட்டு செவ்வாய். ராகும் சுக்ரனும் பாத்தீங்கன்னா நட்பு கிரகம், செவ்வாய் வந்துட்டு சமகிரகம். இரண்டு டீம் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி டீமுக்கு கொஞ்சம் பிளாக் மார்க் ஆயிருக்கு. விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் தான் 9 எண்ல வருது, பட் டேவிட் வார்னர் வந்துட்டு 9 எண் செவ்வாயில பிறந்திருக்காரு. சுக்ரனும் செவ்வாயும் சமகிரகம் என்பதால் ஆர்சிபி வின் பண்ற மாதிரி வந்தாலும் எண்ட் ஆஃப் த கேம் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுவாங்க என்றும் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஜோதிடர்ஸ்ரவன் அபிக்யானந்த் த்ரில்லர் அப்டேட் கொடுத்திருக்காரு. ஆர்சிபி வெளியே போயிட்டாங்கன்னா இந்த வருடமும் ஈசாலா கப்பு கோவிந்தா தான். இந்த ப்ரெடிக்ஷன் கேட்கும் போது ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே திக்கு பக்கு பக்கு திக்குன்னு இருக்கும். உங்களுக்காக வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ண ஏதாவது ஒரு வழியில வாய்ப்பு இருக்கான்னு ஜாதகத்தை புரட்டி பார்க்கும் போது ஆல் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்கா தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ராகு சனி ஆதிக்கம் எடுப்படும். ஏபிடி டிவிலியர்ஸ் பாத்தீங்கன்னா சனியில தான் பிறந்திருக்காரு, 8 எண். பட் ஆப்னன் சைடு பார்க்கும்போது கேன் வில்லியம்சனும் 8 எண்ல தான் பிறந்திருக்காரு சனி எண்ல. ஏபிடி டிவிலியர்ஸ் ஆர்சிபி பக்கம் திறமையா பிளே பண்ணார்னா, பட் எஸ்ஆர்ஹெச் டீம்ல பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் மேட்ச் வினரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டனோட ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 4, நாலாம் எண் வந்துட்டு ராகு. டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா 40 ரனுக்கு மேல அடிக்க வாய்ப்பு இருக்கு. வார்னர் பாத்தீங்கன்னா 40 ரனுக்கு மேல அடிச்சாலே எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுவாங்க. எந்த டைரக்ஷன்ல ஜாதகத்தை திருப்பி பார்த்தாலும் ஃபைனலா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணவே வாய்ப்பு இருக்கு என்றும் ஜோதிடர்ஸ்ரவன் அபிக்யானந்த் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. வின்னிங் பெர்சன்டேஜ் எஸ்ஆர்ஹெச்க்கு 60, ஆர்சிபிக்கு வந்துட்டு 40 கொடுத்திருக்காரு. எலிமினேட்டர் ரவுண்ட் வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவர் சொன்னது நடக்குமான்னு. இந்த வீடியோ பார்க்கும் ப்ரோஸ் நீங்க சொல்லுங்க, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி மேட்ச்ல வந்துட்டு யார் வின் பண்ணி குவாலிஃபயர் டூல சந்திக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.